ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் முப்பாப் ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாருக்குன்னு சொல்லிடுறேன். கொரோனாவால கண்ட்ரியே லாக்டவுன்ல இருக்கு, வேலையும் இல்லை, காசும் இல்லை, வீட்டில் வெட்டியா உட்காந்து பப்ஜி லூடோ விளையாட்டுருக்கேன். சரி, சில யூடியூப் வீடியோல சொல்றாங்க ஆன்லைன்ல கேம் ஆனால் காசு கிடைக்கும், அதுவும் கிடைக்கல நம்மளுக்கு. வீட்டில் ஒரு பக்கம் அம்மா தண்டச்சோறுன்னு திட்ட ஸ்டார்ட் பண்ற மாதிரி மூஞ்சி வச்சிருக்காங்க. அப்படின்னு மைண்ட் வாய்ஸில் நினைக்கிற எல்லாருக்காக தான் இந்த வீடியோ. ஆமாங்க, ஹவு டு ஹேர்ன் மணி இன் ஆன்லைன் ஈஸிலி ஃப்ரம் ஹோம். வீட்டிலேருந்தே பணம் சம்பாதிப்பது எப்படி ஆன்லைனில் சொல்லப்போமா? ஓகேங்களா, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நான் உள்ள வீடியோ உள்ள போகிறது முன்னாடி சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இந்த நான் இந்த சேனல் இந்த வந்து இந்த டாபிக் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு வீடியோவில் சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஓட்டி பார்த்துக்கலாம். பட் இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு வீடியோங்க. அதாவது இது பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்தது எப்படி பண்ணால் உங்களுக்கு காசு கிடைக்கும் அப்படின்ற விஷயம் வரைக்கும் சொல்ல போகிறேன். ஏன்னா வந்து இதில் நான் வந்து உங்களுக்காக 10 விஷயம் ஆர் 10 வழி ஆர் 10 ஐடியாஸ் எப்படி ஈஸியாக வீட்டிலிருந்தே இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் கொரோனா இந்த லாக்டவுனில் நீங்கள் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றதான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, அந்த 10 விஷயத்துலையும் நான் வந்து சில பேர் சொல்லிடுவாங்க, 5 நிமிஷம் தான் சொல்லிட்டு போயிடுவோம், 10 விஷயம் மட்டும் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடலாம். பட் அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்காக தான் இந்த 10 விஷயத்தையும் நான் நல்லா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் எடுக்கிறேன்னா அந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து அது நீங்கள் எங்கே போனால் உங்களுக்கு கிடைக்கும், எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு காசு கிடைக்கும், எப்படி காசு வாங்கலாம் ஈஸியாக அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். ஏன் அப்படின்னா, நான் இந்த 10 விஷயத்தை நான் உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணி சொல்கிறதுனால கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ தயவுசெய்து போர் அடிக்காமல் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா இது காசு விஷயங்க, காசு சம்பாதிக்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க காசு சம்பாதிக்க கஷ்டம், அதுதாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் காசு நம்மளுக்கு எவ்வளோ ஈஸியாக கிடைக்க போகுது அப்படின்னா. ஸோ அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை நான் பார்ட் வைஸாக போட போகிறேன், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பிரித்து போட போகிறேங்க. ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகிறதுனால, ஸோ ரொம்ப பேசி மொக்க போட விரும்பலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். அதேமாதிரி நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட. நாங்கள் தான் முபாப் ஸ்டுடியோஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 10 விஷயங்கள், 10 ஐடியாஸ் ஆர் 10 வேஸ். பட் இந்த 10 விஷயத்துக்களுக்கு முன்னாடி மூணு விஷயம் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த 10 விஷயம் நீங்கள் பண்ணி உங்களுக்கு காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 விஷயம் உங்ககிட்ட இருக்கணும், உங்கள் கம்பல்சரியாக இந்த 3 விஷயம் இருக்கணும். அது என்னன்னு இந்த 3 விஷயம் தாங்க. என்னடா சொல்கிறேன், என்ன 3 விஷயம்னா? ஆமாங்க, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாங்க. இப்போ ஜியோ வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் இன்டர்நெட் இருக்குது. ஸோ இது ஒரு ப்ராப்ளமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் ப்ராட்பேண்ட் தானே சரி, வைஃபை கனெக்ஷன் இல்லாட்டி உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் தான் ஸ்மார்ட் ஸ்பாட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட பிரச்சனை இல்லைங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா லேப்டாப் இல்லை உங்களுக்கு ஒரு பிசி, இந்த ரெண்டுத்தில் எதனா ஒரு விஷயம் நல்ல கண்டிஷனில் ஒர்க் பண்ணுற கண்டிஷனில் இருந்துச்சுன்னா சூப்பருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் பேஸ் பண்ணுற ஒர்க் பேஸ்டு எல்லாமே உங்களுக்கு லேப்டாப்பில் தான் உங்கள் ஒர்க்கு. அதை யூஸ் பண்ணுறது தாங்க இன்டர்நெட் கனெக்ஷன். அண்ட் கீழே ஏதோ ஆல் போட்டிருக்கே பாக்ஸிங் க்ளவுஸ் போட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தாங்க கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ரெண்டுத்துக்கும் தாண்டி ஒரு விஷயம் வேணும்னா அது கான்ஃபிடென்ஸுங்க. அண்ட் பேஷன்ஸ், என்னடா பேஷன் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்டாக கேட்குறீங்களா? அப்படி இல்லைங்க, பொறுமை, நம்பிக்கை அண்ட் பொறுமை, இது ரெண்டுமே இருந்தால் உங்களுக்கு பணம் ஈஸியாக சம்பாதிக்கலாங்க. நான் டைட்டிலில் சொன்ன மாதிரி ஈஸியாக சம்பாதிக்கலாம், பட் இன்ஸ்டண்ட்டாக சம்பாதிக்க முடியாதுங்க. இதை நான் சொல்லிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க உங்கள் மைண்டில். நோட், சப்போஸ் நோட் இருந்தால் கூட நோட் எழுதிக்கோங்க என்னென்ன திங்ஸ்லாம் வேணும் அப்படின்னு. நான் சொல்கிறேங்க, இன்ஸ்டண்ட்டாக சம்பாதிக்க முடியாதுங்க, பட் ஈஸியாக சம்பாதிக்கலாங்க. பட் அதுக்கும் முன்னாடி இந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் பேஷன்ஸ் அப்புறம் வைஃபை லேப்டாப் இந்த மூணுமே இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் வீட்டில் உட்காந்துட்டு இந்த லாக்டவுன் சமயத்தில்ங்க. அது அந்த 10 விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அந்த 10 விஷயம் என்னென்னு போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் என்னடா புதுசாக இருக்குது, ஏதோ பேருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, ஃப்ரீலான்சிங் இதை பண்ணுறவங்கள என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரீலான்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய டிவியில் கூட பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி இது என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒர்க் பண்ணுவீங்க, ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுவீங்க, பட் எம்ப்ளாயாக இருக்க மாட்டீங்க. அதாவது இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, 8 ஹவர்ஸ் ஒர்க், அது மாதிரி ஒர்க் பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் ஒரு பார்ட் டைம் எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணுவீங்க அந்த எம்ப்ளாயருக்கு. ஓகேங்களா, ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ஒரு வேலை முடிச்சு கொடுப்பீங்க. சப்போஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதுக்கெலாம் ஒரு கம்பெனி வந்து அவங்களுக்கு தேவை ஒரு எக்ஸல் ஷீட்டை வந்து ரெடி பண்ணணும், பட் அது PDF ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே எனக்கு நல்ல ஸ்கில் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன்,
எனக்கு நல்ல டைப்பிங் ஸ்கில் இருக்குன்னா அந்த ஃபார்மேட்டை வந்து நீங்கள் டக்குன்னு டைப் பண்ணி எக்ஸலில் மாற்றி கொடுப்பீங்க. இதுக்கு நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு வேணால் ஒரு அமௌண்ட் அவங்க கொடுப்பாங்க, இது பேர் தாங்க பிட்டிங்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்கறா இது என்ன புரியுது ஓரளவுக்கு, பட் எங்கே போய் அப்ளை பண்ணுறது எது பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை போய் நீங்கள் ஈஸியாக பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா freelancer.com ஃபைபர் fiverr.com ஆர் upwork.com இந்த மூணு சைட்ஸுங்க நல்ல சைட் ஓகேங்களா. பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதெல்லாம் ட்ரஸ்டபிள் சைட், நான் நம்பிக்கையான சைட் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது அவைலபிளாக மார்க்கெட்டில், பட் நான் உங்களுக்கு ஃப்ரீயான சைட்ஸ் அதாவது ட்ரஸ்டபிளான சைட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இந்த சைட்ஸில் போயிட்டு நீங்கள் போய் அப்ளை பண்ணலாங்க. எப்படி அது அதுவே நான் சொல்கிறேன் இந்த சைட் எப்படி போய் அப்ளை பண்ணோம். இதுதாங்க அந்த வெப்சைட் freelancer.in. இதில் போயிட்டு நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, சைனப் பண்ணுங்க. எப்பவுமே நம்ம ஜிமெயில் ஐடி இல்லை சைன் சைன் அப் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணால் அப்படி போய் சைன் அப் பண்ணுங்கள். உங்கள் நேம் டீட்டெயில்ஸ் ஃபோன் நம்பர் அண்ட் உங்களோட ஜிமெயில் போட்டு சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே இது எதுக்குள்ள நான் இது எனக்கு எதுவுமே தெரியாடா புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது நீங்கள் இதில் ஆல் இன் ஆல் எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு எனக்கு வெறும் டைப்பிங் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொன்னால் கூட உள்ள எக்கச்சக்கமான டேட்டா என்ட்ரி ஒர்க்ஸ் இருக்குங்க. டைப்பிங் மட்டும் இல்லை உங்களுக்கு ப்ரோக்ராமிங் தெரியும், அதே நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து upwork.com இதையும் சைட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாருங்கள் வெப் மொபைல் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பிங் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். அண்ட் டிசைன் அண்ட் க்ரியேட்டிவாக பண்ணணும் எனக்கு தெரியும், நான் நல்லா ரைட்டிங் பண்ணுவேன் இல்லை ஒரு கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னா நீங்கள் போய் இதில் போய் அப்ளை பண்ணலாங்க. அண்ட் சேல்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு, இல்லாட்டி இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் நான் டயக்ராம் பண்ணுவேன், இல்லாட்டி அட்மின் சப்போர்ட் அதாவது சிஸ்டம் பேஸ்ட் சப்போர்ட் இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலி இந்த சைட்லேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். கிராஃபிக் டிசைன் ஃபைபரில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நல்லா தெரியும், ப்ரோக்ராமிங் நல்லா பண்ணுவேன், வீடியோ அனிமேஷன் எடிட்டிங்லாம் சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்காக தாங்க இந்த மூணு சைட்ஸ் இருக்குது. நம்பிக்கையான சைட்டுங்க, நீங்கள் போய் லாகின் பண்ணி பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு எப்படி பண்ண தெரில எனக்கு உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்மாக இதுக்கான செப்பரேட் வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறேன் ஓகேங்களா. அண்ட் இப்படி தாங்க ஆமாங்க இந்த ஃப்ரீலான்சிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுக்க முழுக்க வீட்லேருந்தே பண்ணலாம். சப்போஸ் நான் ஒரு ஃபுல் டைம் ஜாப்பில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா ஒரு 8 hours ஆர் 9 hours ஜாப்பில் ஒர்க் பண்ணுறேன்னா ஈவினிங் இருக்கிற உங்களுக்கு லெஷர் டைம் அதாவது ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் ஒர்க்லாம் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கோ அதை வச்சு பண்ணலாங்க. இதில் எப்படி ஆக்சுவலி எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் வந்து எனக்கு வந்து இந்த டைப்பிங் ஒர்க்கை முடிச்சு தரணும், 1 weekில் முடிச்சு தரணும், இதுக்கு நான் 1000 rupees ஆக்சுவலி வந்து அமௌண்ட் அவங்க ரிலீவ் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ அவங்க வந்து டைமிங் சொல்கிறாங்க எனக்கு இந்த இத்தனை டேஸ்க்குள்ளே முடிக்கணும். நம்ம வந்து அதே மாதிரி இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் போடுறேன் 1 weekில் நான் உங்களுக்கு முடிச்சு தரேன், பட் 1000 rupees நான் வந்து அதுக்கு பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன். 1000 rupees நீங்கள் எனக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொருத்தர் சொல்லார் எனக்கு 2000 பண்ணுறேன் பட் 3 days முடிச்சு தரேன். இதே மாதிரி ஈச் அண்ட் ஒன் வந்து டிஃபர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதாவது பெட்டிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க நான் ஒரே நான் முடிச்சுறேன் பட் 5000 காசு பண்ணுவேன் அப்படின்னு பெட் பண்ணுவாங்க. இவங்க அதுக்காக அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒரு 1 week கொடுத்துருப்பாங்க டைம் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 1 week அப்புறம் அது க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஆர்கனைசேஷனே வந்து டிசைட் பண்ணுவோம் ஓகே யாருக்கு கொடுக்கலாம், யார் பெஸ்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் வந்து யாருக்கு கம்மியாக இருக்குது, ப்ளஸ் வேல்யூ ஃபார் மணி யார் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுப்போம். சப்போஸ் என்னதுன்னா எனக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருவாங்க, எப்போ அமௌண்ட் தருவாங்கன்னா அந்த ப்ராஜெக்டை நான் முடிச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தாங்க அமௌண்ட் கையில் வரும். ஸோ முன்னாடி அமௌண்ட் தர மாட்டாங்க இந்த ஃப்ரீலான்சிங்கை பொறுத்த வரைக்கும், ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. அதையும் நம்ம மனசில் வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தாங்க நம்பிக்கை அண்ட் பேஷண்ட்டுங்க, இந்த ரெண்டுமே பேஷன்ஸ் ரெண்டுமே தேவைங்க ஓகேங்க. கன்ஃபார்ம் கை மேல காசு வந்துட்டே இருக்கும், பார்ட் டைம்லங்க ஃபுல் டைமாக இல்லை. ஆக்சுவலி நான் சொல்கிறேன் இந்த 10 விஷயமே சரி இதை ஃபுல் டைமாக எடுக்காதீங்க, ஃபுல் டைமாக பார்ட் டைமாக எடுங்க. எப்போ இதை ஃபுல் டைமாக எடுக்கீங்கன்னா உங்களுக்கு இதில் தான் வருது என்னோடய ஃபுல் டைம் ஜாபோட அமௌண்ட் இதில் அதிகமாக வருது அப்படின்னா இதை நீங்கள் ஃபுல் டைமாக மூவ் பண்ணலாம். உங்கள் பேஷன்லேருந்து உங்கள் ஒர்க்குக்கு அதை மூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃப்ரீலான்சிங் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க ஓகேங்களா. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா வெப்சைட் அண்ட் பிளாகிங்க, என்னடா அது வெப்சைட் அண்ட் பிளாகிங் ஆமாங்க ஒன்றுமே இல்லைங்க ஓகேங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து எனக்கு நல்லா ரைட் கண்டென்ட் ரைட் பண்ணுவேன், எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக ஒரு சைட் போடுவேன், நாளைக்கு வந்து இந்த எக்ஸாம் நடக்க போகுது, இல்லை நாளைக்கு வந்து இந்த டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணுறாங்க, இல்லை எக்ஸாம் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ண போகிறேன், இல்லைனா ஒரு ஜென்ரலான ஒரு ஜிகே இன்ஃபர்மேஷன் ஜென்ரல் நாலேஜ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லைங்க வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணலாங்க. சிம்பிள்ங்க வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது, ப்ளஸ் பிளாகும் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ரெண்டுத்தில் எதனால் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணாலும் ஒரு இதுலேருந்தும் உங்களுக்கு நீங்கள் அமௌண்ட் கேதர் பண்ணலாம். இதுலேருந்து அமௌண்ட் எப்படி கேதர் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இது நீங்கள் எங்கே போய் க்ரியேட் பண்ணாலும் நான் சொல்லிடுறேங்க, ஏன்னா சோர்ஸ் ஒர்க்கும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாகருங்க, blogger.com wordpress.com tumblr.com இந்த மாதிரி ட்ரஸ்டபிளான சைட்ஸ் தான் நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் கண்டென்ட்டாக போடலாங்க, பிரச்சனையே இல்லை. ஆக்சுவலி இது வந்து கூகுளில் பப்ளிஷ் ஆகும் உங்களுக்கு அட் காஸ்ட் ஆஃப் 0 investment. மறுபடியும் சொல்கிறவங்களுக்கு 0 investmentல நீங்கள் கன்ஃபார்மாக காசு ஏர்ன் பண்ணலாங்க. அகெயின் இன்னொரு விஷயம், இன்ஸ்டண்ட்டாக ஏர்ன் பண்ண முடியாது பட் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். கொஞ்சம் பேஷன்ஸி ப்ளஸ்
ஹார்ட் ஒர்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டே இருக்குங்க அமௌண்ட்டு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதில் அமௌண்ட் எப்படி வருதுன்னு சொல்கிறது முன்னாடி இது எப்படி லாகின் பண்ணோம் ஜஸ்ட் ஒரு பேசிக் சொல்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி அகைன் ஃபுல்லாக வேணும்னா நான் அகைன் இன்னொரு வீடியோ போடுறேன் வெப்சைட் அண்ட் பிளாகிங் சம்மந்தமாக, ஓகேங்களா? அதே கமெண்ட்டை ரிவீல் பண்ணால் கன்ஃபார்மாக நான் போடுறேங்க, ஓகேங்களா? இதுதாங்க நான் சொன்ன சைட்ஸ் blogger.com. இதில் ஒன்றுமே இல்லைங்க. அதே மாதிரி தாங்க கிரியேட்டர் பிளாக் அப்படின்னா இன்னும் ஒரு பிளாக் கிரியேட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இவங்க யாரோ ஜஸ்ட் அவங்க சூஸ் பர்ஃபெக்ட் டிசைன்ஸ் இதெல்லாமே பண்ணுறாங்க. ஃப்ரீ டொமைன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு சப் டொமைன் மாதிரி கிடைக்கும். நீ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேனலே வச்சுப்போம், முப்பாப் ஸ்டுடியோஸ்னு ஒரு ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா mupapstudios.blogspot.com வருவாங்க. வித்தவுட் எனி காஸ்ட்டுங்க ஜீரோ, இதில் வந்து உங்களுக்கு ஒரு டொமைனும் கிடச்சிரும், ஓகேங்களா? இதில் கிரெடிட் யுவர் பிளாக் அப்படின்னு போட்டு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை சைன் பண்ணலாம். அதே மாதிரி தாங்க இந்த wordpress.com ஃபேமஸ் தாங்க, ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் ஃப்ரீ வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணலாம், இதில் நீங்கள் உங்களோட கண்டென்ட்டை போடலாம். அண்ட் அதே மாதிரி இந்த tumblr.com இதே மாதிரி தாங்க ஃபேமஸ், ஓகேங்களா? blogger.com எல்லாமே சேம் தான். சரிப்பா நான் ஓப்பன் பண்ணிட்டேன், இது ஓகே, நானும் பிளாக் போட ஆரம்பிச்சிட்டேன், என்னோட சொந்த கண்டென்ட் நான் போடுறேன். பட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட சொந்த கண்டென்ட் மட்டும்தான் பண்ணும், ஓன் கண்டென்ட் நான் மற்ற வெப்சைட்லேருந்து காப்பி பண்ணி போடுறேன் அப்படின்னா இது வந்து கூகுளில் உங்களுக்கு அது அக்செப்டே ஆகிக்காது. ஏன்னா வந்து கூகுளில் எல்லாமே அல்காரிதம் பேஸில் ரன் ஆகிறதுனால உங்களுக்கு மேட்ச் அப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களோட சொந்த கண்டென்ட் நீங்கள் போட்டிங்கன்னா சரி ஓகே போடுறேன், எனக்கு எப்படி இருந்து காசு கிடைக்கும் இன்ஸ்டண்ட்டாக அப்படின்னு கேட்குறீங்களா? சாரிங்க, ஈஸியாக எப்படி கிடைக்குன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸுங்க. இது என்னடா கூகுள் ஆட்சன்ஸ்னு சொல்கிறீங்களா? இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிட்டிங்க, போட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கான ஒரு தனி க்ரௌடு வந்துட்டாங்க அப்படின்னா கூகுள் வந்து உங்களுக்காக சில ஆட்ஸ் உங்கள் சைட்டில் ப்ளே பண்ணுறதுக்காக விஷ் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், கூகுள் ஆட்சன்ஸ் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணலாம். சைன் இன் போயிட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அவங்க வந்து உங்கள் சைட்டை ரிவ்யூ பண்ணுவாங்க ஃபுல்லாக. ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் இதே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்கள் சைட்டுக்கு அப்ரூவல் தருவாங்க. அப்ரூவல் தந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் ப்ளே பண்ணலாம் வெப்சைட்டில். பார்த்தீங்கன்னா ஆட்ஸ்லாம் நல்லா ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும், அதுலேருந்து உங்களுக்கு காசு கண்டினியூஸாக கொட்டிகிட்டே இருக்காங்க. சீரியஸாக சொல்கிறேன், இது ரொம்ப ட்ரஸ்டபுளான ஒரு வழிங்க வெப்சைட் அண்ட் பிளாகிங். கொஞ்சம் தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு ஃபுல்லாக இது எப்படி பண்ணணும் அப்படின்னா நான் வந்து கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்மாக இதுக்கான செப்பரேட் வீடியோ நான் அடுத்ததில் போடுறேன். ஸோ இது என்னை பொறுத்தவரைக்கும் ஃப்ரீலான்சிங் அண்ட் நெக்ஸ்ட் வெப்சைட் அண்ட் பிளாகிங் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வழிங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு. ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமை, ஓகேங்களா? இதை பற்றி தெளிவாக வந்து mupapnews.com நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இதை பற்றி ஃபுல் வீடியோ லாகின் எப்படி பண்ணணும் எப்படி நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரியாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேங்க. வாங்க அடுத்ததுக்கு போகலாம். தேர்ட் ஒன் யார்னு பார்த்தீங்கன்னா அவர் தாங்க நம்ம சூப்பர் ஹீரோ யூடியூப் சேனல். ஏ அப்போ யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் காசு சம்பாதிச்சிருக்கேன்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, நம்மளாம் ஒன்றும் மானிட்டைசேஷனுக்கே அவைலபிள் ஆகலை, ஓகேங்களா? பட் ஃபியூச்சரில் ஆகலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தாங்க. நான் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட் ட்ரஸ்ட் கான்ஃபிடென்ஸ் இருக்குங்க, அதாங்க அடுத்தது யூடியூப் சேனல் தான், ஓகேவா? என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பேஷனாக பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்த இப்போ எல்லாமே ஃபுல் டைமாக நோக்கி ஓடிட்டுருக்காங்க. அதாவது யூடியூப் சேனல் நான் ஃபுல் டைமாக பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு பின்னாடி பேக் ரீசன் இல்லாமல் யாருமே ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் தாங்க இருக்கிறதுல அதிக காசு வந்துகிட்டே இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாலர்ஸில் வருது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் டாலர்ஸில் இருக்கிறதுனால தான் ரொம்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுக்கு மூவ் ஆகிட்டு இருக்காங்க, யூடியூப் சேனல்னு சொல்லிட்டு. ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், இதுக்கும் நான் கேரண்டி சொல்கிறேன் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்காது பட் ஈஸியாக கிடைக்கும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா ப்ளஸ் கொஞ்சம் பேஷண்ட்டாக இருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு காசு கிடச்சிருங்க. அண்டு இதை எப்படி ஆரம்பிக்கிறதுக்கும் இது நான் ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும், எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கினா கூட நான் கமெண்ட்டில் அகைன் ரிலீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த இதெல்லாம் வேணுமோ அதை வந்து நம்பர் போட்டு நான் 1 or 2 இல்லை 3rd வேவா அப்படின்னு கேட்டு போட்டிங்கன்னா நான் கம்பல்சரி அதுக்கான வீடியோ போடுறேன். பட் நான் இதில் பேசிக்காக சொல்கிறேன் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலை நீங்கள் ஆரம்பிக்கணுங்க. ஈஸியான மெத்தடுங்க, உங்கள் ஜிமெயிலில் வச்சு youtube.com போயிட்டீங்கன்னா யூடியூப்பில் போயிட்டு சைன்இன் பண்ணிவிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுன்னா ஃபஸ்ட் ஆஃப் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எதுக்காக இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் ஒரு நல்ல தீம் ரெடி பண்ணுங்கள். தீம் மீன்ஸ் சப்போஸ் நான் வந்து என்டர்டெயின் பண்ண போகிறேன் பீப்புள்ஸை, இல்லை நான் ஒரு எஜுகேஷன் பேஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல ஃப்ரீ சர்வீஸ் பண்ண போகிறேன், இல்லைனா நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மாதிரி ஒரு ஷோஸ் பண்ண போகிறேன், இல்லை ஒரு ப்ராங்க் ஷோஸ் பண்ண போகிறேன். இப்போலாம் தீம் நிறைய இருக்குங்க, உங்களுக்கு எதில் ஸ்கில் இருக்கோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒன்ஸ் தீம் செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டிசைன் உங்களுக்கான ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுங்கள். சும்மா லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். அண்டு ஒரு பேனர் உங்களுக்காக ஒரு லோகோ உங்களுக்காக ஒரு ப்ராண்டை க்ரியேட் பண்ணுங்கள். இனிஷியலாக நீங்கள் யாருனே தெரியாதுங்க பட் ஒரு ப்ராண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். கம்பல்சரி ஒரு நாள் நீங்கள் எல்லாமே பெரிய ஆள் ஆகுவீங்க, கம்பல்சரி அது ஒரு அதில் ஒரு எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன், இது எப்படி நான் காசு சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அகேன் அதே மாதிரி தாங்க.
இதுலேயே வந்து யூடியூப் வந்து உங்களுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணி தருவாங்க. மானிட்டைசேஷன்னா என்னன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், உங்களுக்கு உங்கள் யூடியூப் சேனலை எத்தனை பேர் பார்க்குறாங்களோ ஒரு வியூஸுக்கு இவ்வளோ காசு அப்படின்னு வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இருக்கு கொடுத்துருவாங்க. இது எப்படா நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க யூடியூப். ஒன்று பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர், அதாவது 1K சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் யூடியூப் சேனல் தொட்டு இருக்கணும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா வாட்ச் டைம் அவர்ஸ், 4000 வாட்ச் அவர்ஸ் உங்கள் வீடியோ உங்கள் யூடியூப் சேனலுக்கு இருக்கணும். வாட்ச் அவர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், ப்ளஸ் 4000 பப்ளிக் வாட்ச் அவர்ஸ் இன் லாஸ்ட் 12 மந்த்ஸுங்க. அந்த 4000 வாட்ச் அவர்ஸ்னால் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிக்கிறேன், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் வீடியோ நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க, உங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வீடியோவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 நிமிஷம் வீடியோவில் 10 நிமிஷம் ஆக்சுவலி அந்த வீடியோலாம் ஒருத்தர் ஃபுல்லாக பார்க்குறாங்க, ஒருத்தரை ஸ்கிப் பண்ணாலும் ஃபுல்லாக 10 நிமிஷம் பார்க்குறாங்கன்னா 10 மினிட்ஸ் ஆகும். அதே மாதிரி தாங்க 6 பேர் பார்க்குறாங்கன்னா அப்போ 60 மினிட்ஸ், அப்போ 60 மினிட்ஸ் ஆக்சுவல் டு 1 ஹவர் கணக்குங்களா? இதே மாதிரி 4000 ஹவர்ஸ் வரணுங்க உங்கள் யூடியூப் சேனலுக்கு லாஸ்ட் 12 மந்த்ஸில், அதாவது 1 இயரில். அப்படி சப்போஸ் வந்துடுச்சு, எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, 4000 வாட்ச் அவர்ஸ் வந்துடுச்சுன்னா உங்கள் சேனல் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகிடும். அப்புறம் 1 to 2 வீக்ஸ்லேயே வந்து உங்களோட சேனலை மானிட்டைஸுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் சேனலை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்கள் யூடியூப் சேனல்லையும் ஆட்ஸ் ஓடும். ஓடினதுக்கப்புறம் உங்கள் காட்டில் மழை தாங்க, சும்மா தண்ணி மழை இல்லைங்க, காசு மழை கொட்ட ஆரம்பிச்சிடும் சீரியஸ்லி. அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஸ்டண்ட்டாக யூடியூப் வீடியோ போட்டுகிட்டே இருக்கீங்கன்னா அது வீடியோ ஒருத்தர் பார்க்குறாங்கன்னா ஒரு வியூக்கு செம்ம காசு வந்துகிட்டே இருக்கோங்க. இது கன்ஃபார்மாக இதுவும் ஒரு ப்ரூவனான மெத்தடுங்க. ஸோ இதையும் மிஸ் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்க இன்டர்நேஷன் எல்லாமே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நீங்களும் உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் நீங்களும் கம்பல்சரியாக போய் ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நடுவில் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, சொல்லி தானே ஆகணும். ஏன்னா எல்லாருமே ஓடுற ஒரு விஷயம் மணிக்காக தாங்க ஓடிட்டுருக்கோம். காசுங்க நான் உணர்வு விஷயம் சொல்கிறேன், இன்ஸ்டண்ட்டாக கிடைக்காதுங்க, பட் ஈஸியாக கிடைக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா. ஸோ இதுதாங்க இந்த 3 இது பாருங்கள். மீதியை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நான் செகண்ட் பார்ட் போடுறேன். ஸோ சாரி, இங்கே தப்பாத்துக்காது, இங்கே ஃபுல் வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுது. அடுத்த வீடியோ நான் பார்ட் 2 பார்ட் 3 ரிலீஸ் பண்ணுறேன், கம்பல்சரியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் தான் முபாப் ஸ்டுடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா மோர் இன்ஃபர்மேஷன் mupapnews.com காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும். ஹாவ் அ நைஸ் டே கைஸ். டாட்டா, பை பை, சி யூ.